புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மணக்குள விநாயகர் மற்றும் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் திருக்கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு மேளதாளம் முழங்கிட பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் முருகப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்திற்கு சென்ற அவர், அங்குள்ள சுடுமண் சிலை, காகிதத்தால் வடிவமைக்கப்பட்ட உருவங்களை கண்டு ரசித்தார். புலியாட்டம் ஆடி வரவேற்ற சிறுவனுக்கு குடியரசுத் தலைவர் சாக்லேட் கொடுத்து பாராட்டினார். பள்ளி மாணவர்களுக்கான புத்தகப்பை மற்றும் காலணிகள் குறிப்பிட்ட காலத்தில் வழங்குவதை உறுதி செய்யவில்லை என தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு உபகரணங்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதால் மாணவர்கள் அதை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது என்றும், மீண்டும் இந்த நிலை நீடிக்காமல் பாடநூல் கழகமும் பள்ளிக் கல்வித்துறையும் தவிர்க்க வேண்டும் என கூறினார். எதற்கெல்லாமோ நிதி ஒதுக்கும் நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு நிதி ஒதுக்க மனமில்லையா என அவர் காட்டமாக கூறியுள்ளார்.